மட்டக்களப்பு மாவட்டம் களுவாஞ்சிக்குடி பிரதேசத்தைச் சேர்ந்த ஆசிரியர் ஒருவர் கொழும்பில் தற்கொலை செய்துள்ளார். குறித்த இளம் ஆசிரியர் தன்னை பற்றி தனது காதலியிடம் மற்றொரு இளைஞர் அவதூறு கூறியமையால் ஏற்பட்ட மன உளைச்சலினாலேயே இந்த தவறான முடிவை எடுப்பதாக சாவதற்கு முன்னர் தனது குடும்பத்தினருக்கு ஆடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். குறித்த ஆசிரியரின் குரல் பதிவினை இங்கே தருகின்றோம். இதுபோன்ற தாயகத்தில் நிகழும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். அப்பா என்ன மன்னிச்சு கொள்ளுங்க, எனக்கு வேற வழி தெரியல. நான் இது நேற்று எடுக்க வேண்டிய முடிவுனா இன்றைக்கு எடுக்க நான் என்ன அவாண்ட பழி போடுறாங்க அப்பா. ஒரு 7-8 வருஷம் இருந்தபோது நான் விரும்பினேன், அதால் நானே மாற்றப்பட்டேன். இன்றைக்கு அந்த கதை, நான் ஒரு சைக்கோவாக இருந்தேன், நான் தான் ஏமாத்துனதாம். நான் அப்படி இப்படி எல்லாம் தெரிஞ்ச நானாண்டரும் எவனோ ஒரு நாய் என்னில் ஒரு பழி போட்டு அனுப்பியிருக்கேன் அப்பா. அது அவங்களுக்கு எட்டு நடத்துறாங்க, எனக்கு வேறு வழி தெரியலப்பா. எனக்கு நான் உங்களெல்லாம் விட்டு போகிறதுக்கு எனக்கு மனம் இல்லை. எனக்கு அக்காவோட இன்னும் கதைக்கல, நான் கதைக்காமலே என்னோட கூட பிறந்தவோட கதைக்காமலே சாப்பிட்றேன்னா அது நான் பெரிய காவலையாக கிடக்கு. எனக்கு நிம்மதி இல்லைப்பா, முயற்சின போனால் என்ன மன்னிச்சு கொள்ளும், எனக்கு நிம்மதி இல்லைங்கிறதுக்கு எல்லாரும் போட்டு பணவுளைச்சல் போட்டு இன்னும் படாத பாடு படுத்துறாங்க. செய்யாத பிள்ளையில நீ செஞ்சேன் எவன் ஒருத்தம் மட்டும் சொன்னா ப்ரூவ் காட்டு நானா அப்படி சொல்லி செய்யாத பிள்ளைய நான் விரும்புற உண்மை, நான் ஏமாத்தப்பட்ட உண்மை. நானாரை நான் அப்படி இப்படிலாம் தெரியல. நான் உத்தம அந்த நான் கும்பிட்ற அந்த கண்ணை தாய், அந்த சொன்ன நாய உயிரோடு விட மாட்டான். அந்த சொன்ன நாய் என்ன லவாண்டான், பழி போட்ட நாய் சும்மா விட மாட்டான், நல்ல அறிக்க மாட்டான், அழிஞ்சு போவான். அது என் லைஃப் அழிஞ்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை, அடிச்சு அந்த வாழ்க்கை அந்த உயிரை கொண்டு அழிக்கிற நிலைமை கொண்டு வந்திருக்கு. அவ்வளவுதான், இருந்தாலும் எனக்கு இந்த அவாண்டமான நான் செய்யாத விஷயத்தை நீ செஞ்ச நீ தான் நான் உன்னை விட்டு போறேன், நீ வரக்கூடா செய்யக்கூடா, நீ இப்படியெல்லாம் தெரிஞ்சிருக்கானா, என்னோட ப்ரூவ் பிரிக்காண்டு செய்யாத செஞ்சான்னு சொல்லி வலிக்கிறோம். அதனால தாங்கலாம் இருக்கு, எனக்கு நீ தேவையில்லை விட்டு போ, இந்த பாட்டில் நான் தொல்ல கொடுத்த கூடாண்டு இருந்திருப்பேன். நான் அநியாயமா நான் செய்யாத விஷயத்த செய்ய செய்யன்ட்டு சொன்னப்பா எனக்கு தாங்கலாம் இருக்கப்பா. நான் நேற்று எடுக்க வேண்டிய முடிவு நான் இன்றைக்கு எடுத்திருக்கேன். காரணம் என்னென்னு சொன்னேன், நேற்று அந்த இல்லத்து பிள்ளைகள் பார்த்து தெரியும் கிளாஸுக்கு, அந்த கிளாஸை முடிக்கிற நோக்கிறது அதான் நேற்று புள்ள இதை மனசுக்குள்ளே வச்சுட்டு படாது வாடு பாட்டுனா அப்பா. உங்களோட ரெண்டு பேர் முகத்தை எனக்கு விட்டு போகிறதுக்கு மனம் இல்லை. நான் ஊருக்குள்ளே இருந்துச்சு ஆக மாட்டேன்னு சொன்னால் நான் இந்த வயசு போடுற நேரம் ஏதாவது காப்பாற்றப்பட்டாலோ ஏதாவது செஞ்சப்பட்டாலோ அதை விட அவமானம் எதுவும் ஒன்றும் இல்லை. நான் வேறெங்கயோ இலங்கை இலங்கையோ என்ற பொடி கிடக்கும் சரியா, அது இங்கேயோ ஒரு இடத்துல கிடக்கு. நான் உயிரோ திரும்ப உயிரோட நான் வர மாட்டேன், நான் இங்கேயோ போகிறேன், தொலைஞ்சி போகிறேன், தொலைஞ்சி போயிட்டான் நான் சாகுவேன். நான் இது என் தாய் தகப்பனை பல வழி வாங்குற நோக்கமும் எந்த வழி வாங்குற நோக்கமும் இல்லை. எனக்கு இப்போ நான் ஜலங்கவலியாக கிடக்கு, அவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்றெடுத்து வளர்த்து கடைசியாக இன்னும் அளவுக்கு தலை உலிகிற நிலைமைக்கு வந்துச்சு. அக்காவோட நான் கதைக்கவே இல்லை, அந்த குழந்தை பிள்ளையர் முகத்தை நீ பார்க்கலாம் போயிட்டு திரும்ப அந்த குழந்தை பிள்ளையர மட்டும் பார்க்க மாட்டேன், செத்து போயிடுவேன். இந்த நாய் என்ன பற்றி அந்த கதைச்ச நாய், என்ன பற்றி அவன் பழி போட்ட நாய், நான் சைக்கோட்டு சொன்ன நாய்ட்டு எனக்கு கண்ட நீயாட நாய், நான் சைக்கோட்டு நான் வேலை செய்கிற இடத்த கேட்டு பாடுறேன், நான் எப்படி மரியாதையாக வளர்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட கேட்டு பாடுறேன், நான் சைக்கோட்டு ஒரே ஒரு லவ் பண்ணன் ஏமாந்தோன்ற காரணத்துக்காக நான் சைக்கோ சரியில்லை அங்கே தெரிஞ்சோம் இந்த தெரிஞ்சோட வேண்டாம் பழி போட்டுக்கு இப்போ உயிர் இல்லாமல் போட்டு தேடா. எல்லாம் நல்லா இருங்க, அவன் சொன்னவன் நல்லா இருங்க, அதை கேட்டாங்களும் நல்லா இருங்க, எங்கேயோ வெளிநாடோ எங்கேயோ கலையாக முடிஞ்சிட்டு நல்லா இருங்க. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், நான் நல்லா இருக்கும் பொதுவாக எங்கே தான் நல்லா இருங்க, ஆனால் ஒரு உயிர் அநியாயம் உங்களால் எவ்வளோ ஒருத்தன் சொன்னான்றதுக்காக ஒரு உயிர் போயிட்டு இன்றைக்கு சரியா. எல்லாரும் மன்னிச்சு கொள்ளுங்க, நான் அந்த உலகத்தை விட்டு போறேன். அப்பா அம்மா அண்ணா அக்கா மாமா மன்னிச்சு கொள்ளுங்க, இதுக்கு மேல இல்லை, மன்னிச்சு கொள்ளுங்கள. நாளாந்த செய்திகள், அரசியல் பார்வைகள், அறிவியல் கண்ணோட்டங்கள், கல்வி வழிகாட்டிகள் என்பவற்றை காண மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகிலுள்ள மணிவட்டினையும் மறக்காமல் அழுத்துங்கள்.